Good afternoon. Now going to discuss about Jatropha curcas. Already நம்ம ஜட்ரோபாவுல வந்து ஜட்ரோபா காசிபி போலியா பார்த்திருப்போம். இது வந்து ஜட்ரோபா curcas னு சொல்லக்கூடியது யூஃபோர்பியேசி ஃபேமிலியை வந்து சார்ந்தது அப்படி நம்ம சொல்றோம். இந்த ஜட்ரோபா curcas. இப்போ இந்த ஜட்ரோபா curcas க்கும் ஜட்ரோபா காசிபி போலியாவுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஜட்ரோபா காசிபி போலியா வந்து ரொம்ப கொஞ்சம் இதைவிட ஸ்மாலா இருக்கும். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் வரைக்கும் வளரும். கிட்டத்தட்ட 20 அடி வரைக்கும் வளரும். சோ அதோட லீஃப்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நடு அந்த லீஃப்லலாம் பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். பட் இங்க வந்து ரெட்டிஷ் பிரவுன் வந்து ஜட்ரோபா curcasல வந்து இருக்காது அப்படின்றத நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இந்த லீஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த லீஃப்ஸ்ல இருந்து இந்த லேட்டெக்ஸ் இருக்கும். Latex இருக்குலையா அந்த latex வந்து எதுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த latex வந்து வாட்டர்மெலன்ல வந்து வாட்டர்மெலன்ல வரக்கூடிய அந்த மொசைக் வைரஸ் வந்து கட்டுப்படுத்த கூடியது இந்த latex அப்படி நம்ம சொல்றோம். இதில இருந்து வரக்கூடிய அந்த latex நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த லீவ்ஸ் வந்து ஆல்டர்னேட்டா அமைஞ்சிருக்கும். இது அந்த latex வருது பாருங்க. சோ அதான் அந்த latex. சரிங்களா? லீஃப் வந்து ஆல்டர்னேட்டா அமைஞ்சிருக்கும். ஒன்னுங்க ஒன்னு வித் சீடோட இருக்கு பாருங்க. சரிங்களா? சோ இந்த சீடு வந்து எடிபிள்ல தான். இது பாத்தீங்கன்னா வந்து கேட்டலுக்கு வந்து எடிபிளா கொடுக்கலாம், ஃபீடா கொடுக்கலாம். சரிங்களா? சோ இந்த பார்க் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சயனைடு வந்து இந்த பார்க்ல இருக்கு. இதோட பார்க்ல பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல ஹைட்ரஜன் சயனைடு வந்து இருக்குதே அப்படின்றத சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 அடி வரைக்கும் வளரும் அப்படி சொல்றோம். சோ இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஜட்ரோபா curcas யூஃபோர்பியேசி ஃபேமிலியை வந்து சார்ந்தது. இதுல இருந்து பயோடீசல் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படினு சொல்றாங்க. இதில இருந்து பாத்தீங்கன்னா இந்த சீடு தான். சரிங்களா? இந்த சீடுல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆயில் எவ்வளவு எடுக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 20 ல இருந்து 47 வரைக்கும் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட்டா எடுக்குறாங்க. அந்த ஆயிலை வந்து என்ன சோப் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா பயோடீசலா தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீட்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20% வந்து சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் 80% அன்சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் வந்து இதில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஜட்ரோபா curcas உடைய சீட்ஸில். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஜட்ரோபா curcas அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட 20 அடி கூட மரம் மாதிரி வளரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.